அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜெயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்னாகும்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டை வந்து லைட்டாக ரிவ்யூ பண்ணிடலாம், மார்க்கெட் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத. ஸோ காலையில் வந்து மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு கேப் டவுன், பெரிய கேப் டவுன்லாம் கிடையாது, விட்ட இடத்துலேருந்து சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக கீழே போனால், திரும்ப ஃபுல்லாக கீழே போயிட்டு மேலே வந்ததுனால இந்த இடத்துல நிறையா பேர் வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ஃபார்ம் ஆச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பியும் கீழே போனால், அப்படி கீழே போனது ஃபுல்லாக கீழே போச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இந்த இடத்துலையும் நிறைய பேர் புட்டில் வந்து பை பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டே இருக்கும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலேயே வந்து போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடே பண்ணியிருக்க முடியாதா, என்ட்ரியே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, என்ட்ரி கிடச்சிச்சு, ஓகேங்களா. நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டியில் வந்து ஒரு 50 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சு, பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. இதுக்கு பேர் தாங்க லைவ் மார்க்கெட் ட்ரைனிங். நிறைய பேர் சொல்கிறாங்க நேரில் 2 நாள் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அதுக்கு பேர் வந்து லைவ் ட்ரைனிங், இல்லைனா ஒரு மீட்டிங்கில் சொல்லி கொடுத்துட்டா அதுக்கு பேர் லைவ் ட்ரைனிங் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பேர்லாம் லைவ் மார்க்கெட் ட்ரைனிங் கிடையாது. முதல்ல அது நல்லாவே புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பேர் லைவ் மார்க்கெட் ட்ரைனிங்கே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே போய் உட்காந்து கற்றுக்கிட்டாலும் நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க, ஆனால் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமலே போயிடும். நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இதுதான் கரெக்டான ஒரு வே. இது வந்து மேக்ஸிமம் பேர் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் யாரையும் பார்த்தது இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்க, ஓகேங்களா. இப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும், ஓகே என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு, அது எப்படி பிரேக் அவுட் ஆனால் எப்படி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு எப்படி போகும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுத்து போட்டுருவேன், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது ஈஸியாக வந்து நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஆனால் ஒரு பிகினருக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் புரியாத மாதிரி இருக்கும், என்னடா இது ஒரு மாதிரியாக இருக்கே அப்படி சொல்லி. ஆனால் இல்லைங்க, ஒரு மாதம் வந்து நான் ட்ரேடு பண்ணுறதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே புரிஞ்சிடும், எப்படி என்ட்ரி கொடுக்குறோம், எப்படி ஸ்டாப் லாஸ் போகிறோம், எப்படி மார்க்கெட் போகுது அப்படிங்கிறலாம் வந்து புரிஞ்சிடும். சரி ஓகே, நம்ம நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பேட்டர்னுமே வந்து ஃபார்ம் ஆகலைங்க, ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஃபார்ம் ஆகலை. அதாவது ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன், ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே ஃபார்ம் ஆகலை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறது, அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே மேலே போயிடுச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல கீழே வந்துட்டு மேலே போச்சு. இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு தான் மேலே போச்சு, இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதனால் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபார்ம் ஆகலை. நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது தாங்க ரொம்பவே சேஃப் இந்த டைமில், ஓகேங்களா. இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக வராது. அதே மாதிரி எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது, மார்க்கெட் வந்து கீழே போயிடும், இவ்வளோ நாளும் ஃபுல்லாக மேலே போச்சு இனிமேல் கீழே போயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. மார்க்கெட் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், டெய்லியுமே அப்படி தான் நீங்கள் பார்க்கணும், மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், ஆனால் நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அன்றைக்கி ப்ராஃபிட் பண்ண முடியும், ஓகேங்களா. சரி ஓகே, ஸோ நாளைக்கு இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த டபுள் டச் மாதிரி எடுத்திருக்கு இந்த இடத்துல, அதாவது 17,960 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகலாம். இந்த இடத்துல எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனுமே வந்து இல்லைங்க, ஓகேங்களா. அதனால் வந்து ஒரு 1:2 அந்த மாதிரி தான் டார்கெட் வந்து நம்ம போட முடியும், ஓகேங்களா. சரி ஓகே, இல்லை இதிலேருந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து கீழே போகலாம், 17,760 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். அதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா திரும்பியும் கீழே போகலாம், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறக்காக. அந்த கேப்லாம் வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற சந்தேகம் தாங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணவே இல்லை, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமல் தான் மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் மேலே தான் போய்கிட்டு இருக்குது, அதனால் வந்து அது போகிற போக்குலேயே நம்மளும் போயிடணுங்க, அப்போ தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், ஓகேங்களா. சரி ஓகே, நிஃப்டியில் வந்து 2 பாயிண்ட் எதிர்பார்க்குற நாளைக்கு, அதே பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இது கன்ஃபார்மாக தெரியல, இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன், இல்லை இப்படியே மேலே போயிருச்சுன்னா அது வேறு ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஓகே, நாளைக்கு இந்த இடத்துலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து வரலாம், அதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் வரலாம், அதாவது 39,340 வரைக்கும் கூட வரலாம்.
இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இதில் எப்படி என்ட்ரி கொடுக்குதுன்னு யோசிப்பீங்க, அப்படி கிடையாது. இதில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 200 points இருக்குது இதுக்குள்ளே, ஓகேங்களா. நம்ம 100 points புக் பண்ணாலே 2000 கிட்ட ப்ராஃபிட் வந்துடும், ஓகேங்களா. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுத்து கீழே வரைக்கும் வந்து விடலாம். அதே மாதிரி ப்ராப்பராக ஸ்டாப் லாஸும் வந்து போடணும். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு கேப் அப் வந்து கொடுக்குது, ஓகேங்களா. ஒரு கேப் அப் கொடுத்து ஃபுல்லாக மேலேயே போகுது அப்படின்னா மேலேயே போகலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 points தான் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ்லாம் போடுங்கள், எமோஷ்னல் ட்ரேட்லாம் வந்து பண்ணாதீங்க. எமோஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது எல்லாமே தான், ஒரு 5 trade எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு எமோஷ்னல் ட்ரேட் அப்படி கிடையாது. நீங்கள் டார்கெட் கரெக்டாக போடலைனாலும் அது எமோஷ்னல் ட்ரேட் தான், ஸ்டாப் லாஸ் போடலைனாலும் எமோஷ்னல் ட்ரேட் தான், கரெக்டாக எக்ஸிட் ஆகலைனா கூட அதுவும் எமோஷ்னல் ட்ரேட் தான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவோம், ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள். Thank you.